நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவாக்கியங்கள் 29-37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ராயலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கின்றேன். ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி திட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய துவக்கத்திலேயே பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் இயேசு செய்வதையும், அதை பார்த்து மக்கள் கூட்டம் வியந்து நிற்பதையும் அழகாக இன்றைய நற்செய்தி பதிவு செய்கின்றது. இயேசு இறையாட்சி பணியில தன்னுடைய லட்சியத்தை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்துகின்றார். இறையாட்சி என்பது இறைவனுடைய ஆட்சி. இந்த இறைவனுடைய ஆட்சியில் அனைவருக்கும் வாழ்வு உண்டு, நோயாளர்களுக்கு குணம் உண்டு, குறையுள்ளவர்களுக்கு நிறைவுண்டு, மனதிலே பாரமாயிருக்கின்றவர்களுக்கு மீண்டும் மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி இறையாட்சியை மிக அழகாக இந்த உலகிலே மனித மனங்களிலே விதைத்தவர் ஆண்டவர் இயேசு. அதனுடைய ஒரு அங்கம்தான் அதிசயங்களும் அற்புதங்களும். உடல் ஊனமுற்றோர் குணமடைவதும், பார்வையற்றோர் பார்ப்பதும், பேச்சற்றோர் பேசுவதும், அவர்களை மீண்டுமாக இறையாட்சியினுடைய இனிய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வியல் சூழலுக்குள்ளாக அழைத்துச் செல்வது. இயேசு இதை அழகாக செய்து காட்டினார். இறை நற்செய்தியில இன்னொரு புதுமையை இயேசு செய்கின்றார். 7 அப்பங்களை கொண்டு 1000கணக்கான மக்களுக்கு உணவளிக்கின்றார். இது முதல் புதுமை அல்ல. இதற்கு முன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த நிகழ்வும் உண்டு.
அப்ப இந்த நிகழ்வுல மூன்று காரியங்களை உற்று நோக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒன்று, இயேசுவினுடைய பார்வை. இயேசு அந்த மக்கள் கூட்டத்தினுடைய மனநிலையை கூர்ந்து கவனிக்கின்றார். நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கின்றேன். ஏற்கனவே மூன்று நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவரிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. இயேசு மக்களுடைய மனநிலையை கூர்ந்து கவனிக்கின்றவர். அதில் அழகாக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது, பரிவு. இதற்கு ஆங்கில வார்த்தை கம்பேஷன். இதனுடைய மூல மொழிபெயர்ப்பான லத்தீன் மொழியிலே கும் பாசியோனே என்று சொல்லுவார்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், டு சஃபர் வித், துன்பப்படுகின்ற மனிதர்களோடு தன்னையும் இணைத்து கொண்டு அதே துன்பத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. ஆண்டவர் இயேசு மக்களுடைய மனநிலையில் தன்னை கரைத்துக் கொண்டு, தன்னை இணைத்துக் கொண்டு, அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ண அலைகளிலே தன்னுடைய எண்ணத்தையும் புகுத்திக் கொண்டு அந்த வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவேதான் பரிவு கொள்கின்றேன் என்று சொல்லி முதலாவதாக கடவுளுடைய அந்த இரக்கத்தை, பரிவை வெளிப்படுத்துகின்றார். அதுவும் மூன்றாவது ஒரு மனிதராக இருந்து அந்த துன்பத்தையும் துயரத்தையும் முற்று நோக்குவதல்ல, மாறாக அந்த மனிதர்களுக்குள்ளாக இருந்து அவர்களை தன்னுடையவராகவும் தன்னை அவர்களாகவும் மாற்றிக்கொண்டு உற்று நோக்குவதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருள். எனவே இயேசு அந்த மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகின்றார். இரண்டாவது, இயேசு எதையெல்லாம் தொட்டாரோ அதெல்லாம் சிறப்பானதாக மாறியது. ஊனமுற்றோரை தொட்டார், அவர்கள் குணம் பெற்றார்கள். பார்வையற்றோரை தொட்டார், அவர்கள் பார்வை பெற்றார்கள். தொழுநோயாளர்களை தொட்டார், அவர்கள் குணம் பெற்றார்கள். அதே போல ஏழு அப்பங்களை எடுத்து நன்றி கூறி பிட்டு கொடுத்தார், அது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவாக மாறியது. இயேசு யாரையெல்லாம் தொடுகின்றார்களோ அவர்கள் குணம் பெறுவார்கள், நிறைவு பெறுவார்கள். இயேசு எதையெல்லாம் தொடுகின்றாரோ அவையெல்லாம் மாட்சிமிக்கவையாக மாறும். மூன்றாவது, கடைசியாக நற்செய்தியில பதிவு செய்யப்படுகின்ற வார்த்தை, மீதியாய் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தனர். எங்கே இயேசு இருக்கின்றாரோ அங்கே நிறைவு இருக்கும். எங்கே இயேசு இருக்கின்றாரோ அங்கு நிச்சயம் குறைவு இருக்காது. எனவேதான் மக்கள் வயிறார உண்ட பின் மீதி எடுத்த அந்த அப்பத்துண்டுகளுடைய எண்ணிக்கை எவ்வளவுனா ஏழு கூடைகள். எனவே இன்றைக்கு இயேசுவினுடைய அந்த பரிவு நமக்கு கிடைக்க, இன்றைக்கு இயேசு நம்மை தொட்டு நம்மை நிறைவாக்க, இன்றைக்கு இயேசுவினுடைய நிறைவிலே நாம் மகிழ்ச்சியும் மனநிறைவையும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து செபிப்போமா? எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுடைய வாழ்க்கை சூழலில் எங்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரே தெய்வமாகவும் உற்ற நண்பராகவும் தோழராகவும் இருக்கின்றீர். இதை நாங்கள் முழுமையாகவும் உறுதியாகவும் உணர்ந்து பார்க்கின்றோம். உம்முடைய நிறைவை நீர் எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதமாக பகிர்ந்து கொடுத்திருக்கின்றீர். இந்த நிறைவான வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்லவும் உம்மீது ஆழமான நம்பிக்கை வைக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய எல்லா அலுவல்களிலும் உங்களை கரம் பிடித்து உங்கள் மீது பரிவு கொண்டு வழிநடத்துவாராக. ஆமீன்.